ஆர்பிஐ 3 மாதம் இஎம்ஐ கட்ட தேவையில்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நம்ம டிக்டாக்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்திருந்தது. கிரெடிட் கார்டுக்கு உண்டா, பஜாஜில் வாங்கியிருந்தா உண்டா, இல்லை என்னென்ன லோனுக்கு உண்டு அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நம்ம இதில் ஆன்சர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ கட்டுறது நல்லதா, கட்டாமல் பயன்படுத்துறது நல்லதா அப்படிங்கிறதும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது போக நான் ஏற்கனவே இஎம்ஐ கட்டிட்டேன், நான் திருப்பி வாங்க முடியுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இல்லை பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். ஆர்பிஐ இந்த கொரோனா லாக்டவுன்னால 3 மாதம் இஎம்ஐ கட்ட தேவையில்லை, டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணுறோம் 3 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பப்ளிக் கிட்ட. ஆனால் பேங்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதை பற்றி அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் இருக்கக்கூடிய பல ரிஸ்க் வந்து வெளியில் வருது. ஸோ அதை தான் நம்ம இங்கே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல இந்த 3 மாதம் இஎம்ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்துக்கான இஎம்ஐ தான். பெரும்பாலும் எல்லாருமே மார்ச்சுக்கான இஎம்ஐ வந்து கட்டிருப்பீங்க. இப்போ ஏப்ரல் மே மாசம் இந்த 2 மாசம் இஎம்ஐ தான் இருக்குது. அடுத்ததா இதுல என்னென்ன லோன் வரும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். உங்களுடைய வீக்கிள் லோன், பர்சனல் லோன், ஹவுசிங் லோன், அக்ரிகல்ச்சர் லோன், அப்புறம் கிரெடிட் கார்டு டியூஸ் இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி, ரீஜினல் ரூரல் பேங்க் இது எல்லாமே ஆர்பிஐக்குள்ள அடங்கும். இது எல்லாமே ஆர்பிஐ சொன்ன இந்த இஎம்ஐ மொரட்டோரியம்குள்ள அடங்குவோம். இப்போ இந்த இஎம்ஐ கட்டுறது நல்லதா, கட்டாமல் இருக்கிறது நல்லதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இஎம்ஐ கட்டலைனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 3 மாதம் இஎம்ஐ கட்ட தேவையில்ல அப்படின்னு ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லா பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. எஸ்பிஐ பார்த்தோம் அப்படின்னா எல்லா யூசர்ஸ்க்குமே இந்த ஃபெசிலிட்டி உண்டு, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ரெக்வஸ்ட் பண்ணுங்க, ஒரு ஃபார்ம் கொடுத்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஒரு இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த இமெயிலுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இஎம்ஐ பிடிக்க மாட்டாங்க, இல்லை இஎம்ஐ கட்ட தேவையில்ல, மற்ற எல்லாருமே கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் இஎம்ஐ கட்டலை அப்படின்னா அந்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எஸ்பிஐ மட்டும் இல்லை, இஎம்ஐ ஃபெசிலிட்டி யாரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ மற்ற எல்லா பேங்க்குமே இஎம்ஐ கட்டாத மாதத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இஎம்ஐ வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை நீங்கள் கட்டக்கூடிய மாதத்தை விட இன்னும் அதிகமான மாதங்கள் இஎம்ஐ கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது லோன் வாங்கினவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க். அதே இது கிரெடிட் கார்டு டியூவும் கட்ட தேவையில்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கிரெடிட் கார்டு டியூவும் நீங்கள் கட்ட தவறினீங்க அப்படின்னா அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே ரொம்ப ஜாஸ்தி, மந்த்லி 2.5%லேருந்து 3.5% வரைக்கும் ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதனால் கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். அது போக அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் 18% ஜிஎஸ்டி வேற கட்டணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கிரெடிட் கார்டு டியூவை நீங்கள் கட்டிருங்க. கட்ட முடியல அப்படின்னா கூட அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியும் முடியல அப்படின்னா கூட மினிமம் டியூ என்னவோ அதை கட்டிருங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப். ஆர்பிஐ இந்த பேங்க் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு நான் வாங்கியிருக்கிற பேங்க் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் உங்கள் பேங்க்கை மட்டும்தான் கான்டாக்ட் பண்ணணும். ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்தந்த பேங்க் அவங்களுடைய கஸ்டமருக்கு இதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரும்பாலும் பப்ளிக் செக்டர் பேங்க் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த வசதியை கொடுத்துருவாங்க. ஆனால் பிரைவேட் செக்டர் பேங்க், பிரைவேட் ஃபைனான்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய போர்டு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க கேட்பாங்க. இப்போ உதாரணமாக சில பேங்க் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு டியூ யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா கரெக்டாக யார் கிரெடிட் கார்டு டியூ வந்து பே பண்ணியிருக்கிறாங்களோ கடைசி பிப்ரவரி வரைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வசதி உண்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த இஎம்ஐ மொரட்டோரியம் அவைலபிளா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய பேங்கையோ இல்லை உங்களுடைய ஃபைனான்ஸையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டால் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி என்ன மெத்தடில் இதுக்கு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்க என்ன மெத்தட் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்கள காண்டாக்ட் பண்ணாவோ இல்லை அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ HDFC பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி எங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இது ICICI பேங்க் SMS, ஆன்லைன், இமெயில் மூலமாக இந்த 3ல எந்த எல்லா மெத்தட்லையுமே ரெக்வஸ்ட் பண்ணலாம், எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கம்பெனியும்
அந்த டீடைல்ஸ் வந்து அவங்களுடைய வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நிறைய சில கம்பெனிஸ் அவங்களுடைய கஸ்டமருக்கு இமெயில் மூலமாகவும் இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய இமெயிலை செக் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் வரும். அந்த டீட்டெயிலை ரொம்ப கிளியராக படிச்சு பாருங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்படிங்கிறத கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இஎம்ஐ ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃபெசிலிட்டி யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பணமே இல்லை, என்னால் கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கிறேன், எனக்கு சம்பளம் கூட தரல கம்பெனி இந்த லாக்டவுன் பீரியட்ல அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இந்த இஎம்ஐ மொரட்டோரியம் பயன்படுத்தி 3 மாசம் கட்டாம இருந்துக்கோங்க. அது போக இந்த சமயத்தில் நீங்கள் இஎம்ஐ கட்டலை அப்படின்னாலும் அது உங்களுடைய சிபில் ஸ்கோரை எந்த விதத்திலையும் பாதிக்காது. மற்ற எல்லாருமே இந்த இஎம்ஐயை கட்டுறது தான் ரொம்ப ரொம்ப சேஃப், இன்க்ளூடிங் கிரெடிட் கார்டு டியூவும் நீங்கள் கட்டுறது தான் உங்களுக்கு சேஃப். அப்படி கட்டாமல் விட்டீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக உங்களுடைய இஎம்ஐ 3 மாதம் இன்க்ரீஸ் ஆகாது, பல மாதம் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய இஎம்ஐ அமௌண்ட் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலாம், அது உங்களுக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமான ஒரு பேர்டன் தான் கொடுக்கும். நான் மார்ச் மாசத்துக்கு ஆல்ரெடி இஎம்ஐ கட்டிட்டேன், நான் இந்த இஎம்ஐ மொரட்டோரியம் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன், இப்போ நான் கட்டின பணத்தை திருப்பி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேங்க் மட்டும் அதற்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க, கட்டின இஎம்ஐயை ரீஃபண்ட் பண்ணவும் தயாராக இருக்கிறாங்க. அது உங்களுடைய பேங்க்கில் அந்த ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா, அவைலபிளாக இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின இஎம்ஐயை அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கும் ஆனா அந்த மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. சோ அதையும் கிளியரா கேட்டுக்கோங்க. ஃபைனலா கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க கையில பணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த இஎம்ஐ எல்லாமே தள்ளி வைக்காம அதை கட்டிடுங்க. ஆர்பிஐ சும்மா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆனா பேங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இன்ட்ரெஸ்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டதுனால 3 மாசம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அதே சமயம் கிரெடிட் கார்டு டியூ கட்டாம விட்டீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களால் இஎம்ஐயை கட்ட முயற்சி பண்ணுங்க, கிரெடிட் கார்டுக்கும் டியூ கட்ட முயற்சி பண்ணுங்க. ரொம்ப முடியாத பட்சத்தில் மட்டும் இந்த இஎம்ஐ மொரட்டோரியம் வந்து பயன்படுத்துங்க. ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த இஎம்ஐயை கட்டிடுங்க. இது தவிர்த்து உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ எல்லாருக்கிட்டமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிக்க டெக் படிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.